எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்பிஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபேம் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இதையும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் போடுற மாதிரியே ஃபஸ்ட்டு இப்படி போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக மூணு இதில் போட போகிறோம், அடுத்து அஞ்சு, அடுத்து ஏழு. இந்த ஒரு ஃபெதர் மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பொறுமையாக வீடியோ பாருங்கள். நான் இப்போ போட்டிருக்க மாதிரி ஒரு லைன் போட்டு இதில் மூணு லைன் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ப்ராக்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சும் பேக்கில் எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டு கீழே போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு கொண்டு வாங்க. இந்த லைன் கொண்டு வந்துட்டு இன்னும் லாக் போடக்கூடாது, போடாமல் அதை அப்படியே அந்த சைடு கொண்டு போய் சைடில் அங்கேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குங்களா, அது மாதிரி இழுத்து லாக் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் கொண்டு வந்து அதே இழுத்து லாக் போடணும். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு, ஓகேங்களா? இப்போ இன்னும் எல் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இப்போ இந்த ஸ்டிச்செல்லாம் எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு லுக்குக்கு நம்ம கொடுக்கலாம். அங்கே அந்த மேலே இருக்க லைன்லலாம் ஒவ்வொரு பீடை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு அஞ்சு இதழ் வர்ற மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், த்ரெட்டு வந்து கொஞ்சம் பிரியிற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இப்போ இதை வந்து தள்ளி தள்ளி போட்டவங்களாம் ஃபஸ்ட்டு போட்டதை செகண்ட் போட்டதை நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போடுவேன், ஏன்னா அஞ்சு லீஃப் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே லாக் பண்ணக்கூடாது, இழுத்துட்டு வந்து கீழே லாக் பண்ணும், ஓகேங்களா? எனக்கு த்ரெட்டு வந்து முடிஞ்சு போச்சு, இருங்க நான் என்னாட் பண்ணிவிட்டு அகெயின் த்ரெட்டை போட்டு கொண்டு வரேன். இப்போ நான் வந்து வேறு கலரில் த்ரெட்டு எடுத்திருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக. அதையும் விட கொஞ்சம் தள்ளி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால பேக்கில் ஸ்டிச் போட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறேன். ஆனால் அது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அங்கே ஒரு பஞ்ச் பண்ணி தான் இழுத்துருக்கணும். நல்லா பாருங்கள், த்ரெட்டு வந்து ஒரு த்ரெட்டெல்லாம் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன்னா, இது வந்து இயல்பு தான், எல்லாருக்குமே வரும். அதனால் அப்படிலாம் வந்தால் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ போட்டு என் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்க இடத்துலனா ஒவ்வொரு பீடு வச்சோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அமௌண்ட்டுக்கே கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒர்க்கும் நம்ம இவ்வளோ சிம்பிளாக பண்ணோன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு ஒர்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இது ஏழு இதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மூணு பண்ணோம், அடுத்து அஞ்சு, இப்போ ஏழு. நல்லா பாருங்கள், ஒரு பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே இழுத்து ஒரு குட்டியில் லாக் பண்ணிட்டோம். அகெயின் பஞ்ச் பண்ணி மறுபடியும் இழுத்து ஒரு லாக் பண்ணிட்டோம். அடுத்து நாலாவதாகவும் இந்த சைடு பஞ்ச் பண்ணி லாக் பண்ணுறோம். இந்த சைடு என்ன அளவில் போடுறோமோ அதே அளவுலேயே இந்த சைடும் போடணும், ஓகேங்களா? அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். எந்த அளவில் போடுறோமோ அதே அளவில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆறாவதாக இந்த சைடு பஞ்ச் பண்ணி போட்டாச்சு, ஏழாவதாக இந்த சைடு போட்டாச்சு. இது பாருங்கள், ஏழு இதழ் மாதிரி போடவும் பார்க்க இன்னும் அழகாகவே இருக்குது. மூணு அஞ்சு ஏழு எல்லாம் ஒரு ஐடியாவுக்காக போட்டு காட்டியிருக்கு. பாருங்கள், இதை எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டிச்சஸையும் கற்று வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என் நாட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், ஈஸியாக போட்டுடலாம். மூணு அஞ்சு ஏழு அவ்வளோதான். நல்லா பாருங்கள், ஈஸியாகவே போட்டுடலாம். ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.